ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே அட்டகாசமாக சுவையாக சூப்பராக ப்ரான் கிரேவி எப்படி செய்வது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ப்ரான் கிரேவி செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு சின்ன அன்னாச்சிப்பூ, ஒரு ஏலக்காய், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை பொரியவும் ஒரு 3 பெரிய வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயத்தை நம்ம சேர்த்துட்டு நல்லா வந்து வெங்காயத்தை ஃபஸ்ட்டு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லாவே வதங்கிட்டுருக்கேன். ஸோ இப்போ காமிக்கிற அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஸோ போதும், இப்போ நம்ம வெங்காயம் வதக்குனது இந்த அளவுக்கு வதக்குனா போதும். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த இஞ்சி பூண்டு விழுதை வந்து சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துருக்கேன். ஸோ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லாவே வந்து நம்ம வதக்கி விடலாம். ஸோ இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிடணும். ஸோ இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நல்ல பழுத்த 3 தக்காளி, அதையும் வந்து சேர்த்துட்டு தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி விடலாம். ஸோ தக்காளி இந்தளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ வந்து ஒரு 4 போல் பச்சை மிளகாய், நல்ல நீள நீளமாக கீரனை பச்சை மிளகாயை சேர்த்துட்டு அதையும் சேர்த்துட்டு நம்ம வதக்கிடலாம். ஸோ தக்காளி வந்து நல்லாவே வந்து தெரியாத அளவுக்கு நல்லா வதங்கட்டும். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா வதக்கி விடலாம். ஸோ இப்போ வந்து இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு, மிளகாய்த்தூள், நான் இன்றைக்கி காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன். ஸோ இந்த எல்லா மசாலாக்களையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். ஸோ நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாமே ஒன்றோட ஒன்று வதங்கிட்டு தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு நம்ம. ஸோ இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அந்த ப்ரான் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து நான் இன்றைக்கி 1/4 கிலோ ப்ரான், வெளியில் இருக்கிற அந்த ஸ்கின் மாதிரி இருக்கும் அதை எடுத்துகிட்டு உள்ளே சின்னதாக ஒரு குடல் மாதிரி இருக்கும் அதையும் எடுக்கணும், அவ்வளோதான். அது ரெண்டையும் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு, நார்மலாக கழுவிட்டு அதை இது உள்ளே சேர்த்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி 1/4 கிலோ ப்ரான் சேர்த்துருக்கேன். ஸோ ப்ரானை சேர்த்துட்டு இந்த கிரேவியோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். ஸோ சீக்கிரமாகவே வந்துடும் ப்ரானை நம்மளது. சிக்கன் அளவுக்கு நம்ம வேக வச்சா போதும். ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போ ப்ரான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருந்த ஜீரகத்தூள், ஜீரகத்தூள் சேர்க்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்லேயே வந்து நீங்கள் கொஞ்சமாக ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ அந்த கிரேவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வந்து தண்ணி சேர்க்காமையே 1-2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு, நம்ம ரொம்ப திக்காக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, இல்லை நம்மளுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி எந்த பதத்துக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு சிம்லேயே வந்து 8-10 நிமிஷம் வரையும் வேக வைக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ 10 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ஸோ நல்லாவே வந்து ப்ரான்லாம் நல்லா வெந்துட்டு அந்த தண்ணியெல்லாம் வந்து கொஞ்சம் வத்திட்டு நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்து கிடச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை வந்து ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதை இதுள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிரேவி ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக மல்லி தலை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.